ஒரு கேள்வி கேட்கிறாங்க, விருப்பமான சிந்தனைகள் நீடித்துக் கொண்டு இருக்கின்றன, அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்தாலும் விடுபட முடியவில்லை. அதாவது நீங்க விருப்பமான சிந்தனை மட்டும் வேண்டாத சிந்தனை கூட வரும். இப்போ ஒரு சம்பவம் வந்து மகிழ்ச்சியான சம்பவமா இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையான சம்பவமா இருந்தாலும் சரி, அந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு அதை பற்றிய சிந்தனை அமைதியா வந்துட்டே இருக்கும். இப்ப நீங்க என்னன்னு சொன்னா, ஒரு ரெண்டு விஷயம் நமக்கு தெரியும், தாட்ஸ்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு சொல்லி ரெண்டு மூணு வித்தியாசம் தெரிஞ்சா இது நமக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். உங்களை அறியாம தானா வர்றதுக்கு பேர் தாக்கு, நீங்களா அது நேரம் சவாரி போனீங்கன்னா இது நீங்களா நினைச்சீங்கன்னா அது திங்கிங். தாக்குன்றது உங்க கையில கிடையாது, திங்கிங்ன்றது உங்க கையில் உள்ளது. அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா, உங்க கையில உள்ளதை மட்டும்தான் நீங்க கையில் வரும், உங்க கையில இல்லாததை நீங்க கையில் வர வச்சுருக்கீங்க, தாக்கை பத்தி நீங்க கலந்துக்கொள்ள வச்சுருங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, நம்ம அறியாமலேயே அது நேரம் சவாரி பண்ண, அந்த சவாரி பண்றது வந்து உங்களை நீங்களே வேணும்னு சொல்லி விரும்பி சவாரி பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க தான் கீழே இறங்கணும். உண்மையிலே நீங்க தாட்டா நீங்க கண்டனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சீசிங்க மட்டும் நீங்க ரெகுலேட் பண்ண வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. நீங்களா நீங்களா தான் சொல்லாதீங்க, நீங்களா பண்றதுக்கு நீங்க பொறுப்படுத்துங்க. உங்களை அறியாம வர்றதுக்கு நீங்க பொறுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தாட்டா தாட்டாவே இருந்ததுன்னா அந்த பிரச்சனை இல்லை, அது சீசிங்கா மாறுவதா பிரச்சனை. எல்லா விதையுமே இந்த தாக்கு செஞ்சீங்கன்னா என்னென்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா என்ன சரியாயிடும். மனம் அலை பாயாது ஒருமைப்படுத்துவது எப்படி? இது நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம், மனசை ஒருமுறைப்படுத்துறது சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்ப உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த குழந்தைகள் வந்து படிப்புல இன்ட்ரெஸ்ட் காரணமா விளையாடிட்டு இருப்பாங்க, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் உண்மையிலே நம்ம என்னன்னா, இந்த பிள்ளைகளுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லையானு நினைப்போம். உண்மையில அப்படி கிடையாது, உண்மையிலே கான்சன்ட்ரேஷன் தான் இருக்கு, ஒரு இடம் வாய்க்கிறது. இப்ப நீங்க வந்து கான்சன்ட்ரேஷன்ல டெவலப் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே. உண்மையிலே நம்ம செய்ய வேண்டிய என்னன்னா, இந்த கான்சன்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறதுதான் கத்துக்கணும். இப்ப நான் உண்மையிலே என்னன்னா, தேவையில்லாத இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆயிடும். அப்ப நம்ம கான்சன்ட்ரேஷன் நீங்க வந்து விடுபட்டீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் இல்லாம பாத்துக்கிறதான் நான் நீங்க செய்ய வேண்டியது. உங்க கான்சன்ட்ரேஷன் எதுலையுமே கான்சன்ட்ரேஷன் ஆகாம பாத்துக்கிறதா முக்கியங்களுடைய நாம நினைக்கிறோம், கான்சன்ட்ரேஷன் தான் ஒரே பொருள்னு நினைக்கிறோம். இப்ப இதுல வந்து யோகா ப்ராசஸ்க்கு சில கான்சன்ட்ரேஷன் தேவைப்படும். நம்ம வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு விதம் பண்ற மாதிரி சில பயிற்சி மட்டும் வச்சிருப்பாங்க. அந்த பயிற்சி மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் தேவையுடைய வாழ்க்கைக்கு கான்சன்ட்ரேஷன் தேவையில்லை. உண்மையிலே வந்து கான்சன்ட்ரேஷன் தான் நீங்களா முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே வந்து அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா பண்ண முடிய தானாவே வந்தோம். இப்ப உதாரணமா நம்ம இப்ப ஒரு பிரேக் எடுப்போம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரேக் எடுப்போம்னு சொல்லி பிரேக் எடுப்போம்னு சொன்னேன். இப்ப நீங்க வந்து ஒரு ஹேண்ட் பேக் உடம்புருக்கீங்க, அந்த ஹேண்ட் பேக்கை நீங்க கீழே வச்சுட்டு நீங்க வந்து வெளியே போயிட்டு வந்துட்டீங்க. திரும்பி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பக்கத்துல சொல்ற, நீங்க ஹேண்ட் பேக்கை நீங்க சரியா மூடாம வச்சு போயிட்டீங்க, உடம்பு வருது திறந்து இருந்திருக்கு. நீங்க கொஞ்ச தூரம் போன உடனே என்ன, ஒரு பெரிய தேடு வந்து உங்களை நடந்திட்டு இருந்த ஒரு ஹேண்ட் பேக் தான் நடந்திட்டு இருக்கு. இப்போ உங்க பைக் உங்க ஹேண்ட் பேக் வந்து தேடு, இது நீங்க தேட கொண்டு வீட்டுக்கு போக முடியாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, மத வெளியே சாலுக்கு வெளியே வந்து தெரு வச்சு இது தேவை யூஸ் பண்றீங்க. இப்போ ஹேண்ட் பேக்கோட தேவை வந்து பாதி உள்ள இருக்கு, பாதி வெளியே வந்துட்டு இருக்கு. நீங்க ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ஏதாவது கை தவிர்க்கிறீங்கன்னா கையில போடணும். நீங்க ரொம்ப எச்சரிக்கையா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு செல்போன் அடிக்குது, உங்க பேரை சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க, ரெண்டும் கேட்குது, செல்போன் அடிக்கிறது கேட்குது, உங்க பேரை சொல்லி கூப்பிடுறது அவங்க கேட்குது. இந்த தேவை பாதி வெளியே வந்து வராம இருக்கு. இப்ப நீங்க எதை அர்த்தம் பண்ணீங்க, செல்போன் எடுத்து பேசுறீங்களா, அதாவது யார் போகிறாங்க தெரிஞ்சு பாத்தீங்களா, இல்லைன்னா உங்க தேவை உங்களோட தேவை வந்து ரிலீஸ் பண்றதுல கவனம் செலுத்தீங்களா,
இது எல்லாருமே என்னன்னு சொன்னா நம்ம கவனம் ஏன்னா அங்கதான் முக்கியம், மற்றெல்லாம் தெருவு சொல்பம் அடிக்கிறது கேட்குது, நம்ம பேர் தெரிவிப்போது கேட்குது, இருந்தாலும் நம்ம கேட்டி பார்க்கணும், கேட்டாலும் நம்ம கவனம் திரும்பணும். நமக்கு உண்மையில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த முக்கியத்துவம் வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் சொன்னாலே அது பக்கத்துல கான்சன்ட்ரேஷன் தானா தெரியும், கான்சன்ட்ரேஷன் போக்கஸ் பண்ணணும் பண்ணணும். நீ முக்கியத்துவம் கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்கா கான்சன்ட்ரேஷன் செய்யும், அதனால நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனுக்கு மேக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பிள்ளைங்க வந்து பாடம் படிக்கலன்னு சொன்னா அந்த பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நீ முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு எதையாவது சொல்லி முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கா போதும். படி படின்னு சொன்னாலுமே அவங்களுக்கு அது அவங்க சொல்றதா இதனால அந்த பாடம் தான் முக்கியமானதுங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். வேற அவங்க வந்து அதுல வந்து விலகி கொண்டு வரவே கஷ்டமாயிடும், அதனால அவங்க அறியாம எங்க கான்சன்ட்ரேஷன் போகுது. அதனால நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனுக்காக நம்ம ரொம்ப முயற்சி பண்ண வேண்டிய அவசியம், நம்ம முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்டாலே போகும்.